ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் பேப்பரில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை யூனிட் வைஸாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிளான்ட் லொக்கேஷன், அதாவது தொழிற்சாலை அமைவிடம். ஸோ இப்போது நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ண போகிறோம்னா அந்த இண்டஸ்ட்ரி எந்த பிளேஸில் வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். தெர்ஃபோர் அந்த பிளேஸை செலக்ட் பண்ண நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணணும். அந்த ஃபேக்டர்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியர்னஸ் டு ரா மெட்டீரியல், அதாவது மூலப்பொருள். இந்த ரா மெட்டீரியலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் உற்பத்தி பண்ண போகிறோம்னா அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுமோ அதுதான் ரா மெட்டீரியல். இது எல்லாமே இண்டஸ்ட்ரி பக்கத்துலேயே கிடைக்குதான்னு பார்க்கணும். செகண்ட், லேண்டு, அதாவது நிலம். நம்ம செலக்ட் பண்ண போகிற லேண்டு எவ்வளோ சேஃப்னு பார்க்கணும். பிகாஸ் சம் பிளேஸில் அடிக்கடி ஃப்ளட் வரும், இல்லை நம்ம கெட்ட போகிற பில்டிங் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி லேண்ட் செலக்ட் பண்ணணும். தேர்ட், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு வரதுக்கோ அண்ட் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண ப்ராடக்ட்ஸை கஸ்டமர் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கும் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அது ஈஸியாக பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஃபோர்த், அவைலபிலிட்டி ஆஃப் லேபர். நம்ம எந்த பிளேஸில் இண்டஸ்ட்ரி வைக்கிறோமோ அந்த பிளேஸ்க்கு ஈஸியாக லேபர் கிடைப்பாங்களான்னு பார்க்கணும். மேபி அந்த பிளேஸில் குளிர் அதிகமாக இருக்கலாம், இல்லைனா ரொம்ப ஹீட்டாக இருக்கலாம், இல்லைனா தண்ணியெலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இந்த ரீசனால் லேபர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஃபிஃப்த், எலக்ட்ரிக் பவர் அண்ட் ஃபியூவல். நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எலக்ட்ரிக் பவர் தடைப்படாமல் ரெகுலராக கிடைக்கணும். தென் டிரான்ஸ்போர்ட்டை கண்டினியூஸாக ரன் பண்ணுறதுக்கும் ஃபியூவல்லாம் ஈஸியாக கிடைக்கணும். சிக்ஸ்த், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். இண்டஸ்ட்ரியில் உள்ள லேபர்ஸ்க்கு வாட்டர் ரொம்ப மஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி கிளீனிங் பர்பஸ்க்கும் வாட்டர் தேவைப்படும். ஸோ வாட்டர் நிறைய கிடைக்கக்கூடிய பிளேஸாக இருக்கணும். செவன்த், வாட்டர் டிஸ்போசல். இண்டஸ்ட்ரியில் உள்ள கழிவுநீர் எல்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வசதி இருக்கணும். பிகாஸ் எங்கேயாச்சும் வேஸ்ட் வாட்டர் எல்லாம் தேங்கி கிடந்துச்சுன்னா அதனால் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. எயித், கவர்மெண்ட் கன்சென்ஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் எய்ட்ஸ். இதில் கவர்மெண்ட் கன்சென்ஷனுங்கிறது அரசாங்க உதவி, தென் ஃபினான்ஷியல் எய்ட்ஸ்னால் பண உதவி. பிகாஸ் சம் இண்டஸ்ட்ரி வைக்கிறதுக்கு கவர்மெண்டே நிறைய சலுகை கொடுக்கும். எது மாதிரி சலுகைன்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான டேக்ஸ் வைக்கிறது, எலக்ட்ரிக் சார்ஜஸை கம்மியாக கொடுக்கறது, ஆர் சம் பிளேஸில் இண்டஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்டே லோன் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட்டாக அதர் ஃபேக்டர்ஸ். இது போக என்னென்ன ரீசன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்கன்னா, அந்த பிளேஸில் பொலிட்டிஷியன் சப்போர்ட் கிடைக்குமா, நம்ம இண்டஸ்ட்ரி மாதிரி வேறு எதுவும் இண்டஸ்ட்ரி அங்கே அந்த பிளேஸில் இருக்குதா, தென் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், பேங்க், சினிமா எல்லாம் பக்கத்துலேயே இருக்குதா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் வச்சு என்ன தெரியுதுன்னா, இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த எல்லா ரீசன்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.